டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எபிசியாட்டமி. அப்படின்னா என்ன எபிசியாட்டமின்னா? அந்த பெரினியல் ஏரியா, வஜைனல் அண்ட் பெரினியல் ஏரியாவை வந்து கட் பண்ணுறது. இது வந்து டெலிவரி டயத்தில் அந்த தலை வெளியே வர்றப்ப செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த தலை கீழே வந்து தலை வெளியே வர்ற டயத்தில் கன்ட்ராக்ஷன் ஆகிறப்ப அப்படி வெளியே வரும், ஆனால் ரிலாக்ஸேஷனில் உள்ளுக்க போகாது. நல்ல ஸ்ட்ரெச்சாக இருக்கும் அந்த பெரினியம்ங்கிறது. அந்த ஒரு ஏனஸுக்கும் வஜினல் இதுக்கும் உள்ள ஏரியா பெரினியம் ரொம்ப தின்ட் அவுட்டாக இருக்கும். முக்கியமானது முன்னாடியே கொடுத்துடக்கூடாது, ரொம்ப லேட்டாகவும் கொடுக்கக்கூடாது. தேவை உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. குழந்தை பெருசாக இருக்குது, இல்லை அந்த குழந்தை வர்றப்ப கொஞ்சம் கஷ்டப்படும், டெலிவரி கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னால் எபிசியாட்டமி அப்படின்னு சொல்லி டெலிபரேட்டாக வேணும்னே அதை கட் பண்ணுறது. மீடியல் எபிசியாட்டமின்னு அந்த கரெக்டாக மிட் பாயிண்ட், ஏனஸுக்கும் அந்த வஜனாவுக்கும் அதை கட் பண்ணுறது. இல்லாட்டி லேட்ரலுங்கிறது நல்ல லேட்ரலாக, ஆனால் ரெண்டை காட்டிலும் அட்வான்டேஜு மீடியோ லேட்ரல், அந்த மிடில் பார்ட்டில் ஆரம்பிச்சுட்டு லேட்ரலாக கட் பண்ணுறது ஒரு ஜே ஷேப்பில். இதுக்கு பேர் மீடியோ லேட்ரல் எபிசியாட்டமி. நான் சொன்னது போல் முக்கியம் அந்த செகண்ட் ஸ்டேஜில் அந்த ஹெட்டு வந்து இப்படி வெளியே வர்ற டைம், ஆனால் உள்ளுக்க போகக்கூடாது. இதுக்கு பேர் க்ரௌனிங்னு சொல்கிறது. அந்த டயத்தில் அந்த எபிசியாட்டமியை கொடுப்பாங்க. நல்ல குழந்தை பிறந்ததுக்கப்புறம், நஞ்சை வெளியே எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஏசெப்டிக்காக அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேப்பிங் பண்ணிவிட்டு அதை சூச்சர் பண்ணுவாங்க. எப்படி சூச்சர் பண்ணுவாங்க? நீங்கள் கட் பண்ணதுனால இஷ்டத்துக்கு டேர் ஆகாது. கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த குழந்தை வர்றப்ப சில சமயம் டேர் ஆயிரும், ஏனால் ஸ்பின்டர் கூட டயர் ஆயிரும். அது அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசியாட்டமி நம்ம கொடுக்குறோம். இது என்ன பண்ணணும், எப்படி சூச்சர் பண்ணணும்? மூணு லேயரில் சூச்சர் பண்ணுவாங்க. வஜினல் எபித்தீலியத்தை கட் பண்ணுறீங்க, மசிலை கட் பண்ணுறீங்க, ஸ்கின்னை கட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வஜினல் எபித்தீலியத்தை ஒரு இன்டரப்டட் ஸ்டிச்சஸில் சூச்சர் பண்ணுவாங்க, மசில் லேயரை சூச்சர் பண்ணுவாங்க, மூணாவது ஸ்கின்னை சூச்சர் பண்ணுவாங்க. ரொம்ப வலி இருக்காது, லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் லிக்னோகேன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சூச்சர் பண்ணிவிட்டு அப்புறம் போஸ்ட் நேட்டல் கேர். அப்போ பேஷண்ட் மோஷன் போனதுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு. வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸ், அதாவது பேராசிட்டமால், அசிட்டோ மினஃபின், அதாவது டைக்ளோனாக், இந்த மாதிரி ஒரு வலி இல்லாமல் இருக்கிறதுக்குள்ள வலியை எடுக்கிறதுக்குள்ள மாத்திரை கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, டெய்லி அதை கேர் பண்ணி அந்த ஸ்கின்னை கேர் பண்ணி வச்சுக்கிறது, அப்போ தான் அது இன்ஃபெக்ட் ஆகாது. அப்புறம் டெய்லி அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும், டாக்டர் அதை பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஆப்சஸ் ஆயிரும். அந்த இன்ஃபெக்ஷனை சரியாக பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ், அதாவது அந்த காலத்தில் ரொம்ப காமன் ஆன்டிபயோட்டிக்ஸுக்கெல்லாம் முன்னாடி இன்ஃபெக்ஷன் மூலமாக ஒரு லைஃப் த்ரெட்னிங், போஸ்ட் பார்ட்டம் ஃபீவர் வரலாம், செப்டிசீமியா கூட வரலாம் சரியாக ட்ரீட் பண்ணாட்டி. உள்ளுக்கு எதுவும் டாம்போன், சில இது ப்ளீடிங் வர்றதுக்கு நிற்கிறதுக்கு வைப்பாங்க, அதெல்லாம் ஒழுங்காக எடுத்துடணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். இதுதாங்க எபிசியாட்டமி. ஒன்றுமில்லை, அந்த கட் பண்ணுறது டெலிபரேட்டாக பெரினியத்தை கட் பண்ணுறதுக்கு பேர் எபிசியாட்டமி. மீடியோ லேட்ரல், அந்த டெலிவரி பேபி ஆகிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கரெக்டான டயத்தில் கட் பண்ணால் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு ஆயுதம் அப்ளை பண்ணணும், ஃபோர்செப்ஸ் அப்ளை பண்ணணும், இல்லை பேபி நல்லா ஈஸியாக டெலிவரி ஆகணும், இஷ்டத்துக்கு ஒரு டேர் ஆயிராமல் அப்படின்னா அதை பண்ணுவாங்க. ஒரு நாலஞ்சு நாளைக்கு அதை இது பண்ணணும். இப்போவெல்லாம் சூச்சர் போடுறது ரிமூவல் வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த சூச்சர். இது அதை க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். ஒரு 1 மந்தில் பேஷண்ட் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.